Hurry! The second batch admissions of Pandey School of Journalism closes on January 5th, 2021. The class is to begin on 9th of January. To grab your seat through spot admission, call 733-88-24242. எட்டு வழிச்சாலை திட்டத்தை நிரந்தரமாக கைவிடக் கோரி சேலம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குடும்பத்தினருடன் ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தை முன்னிட்டு காவல்துறையினர் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் வஜ்ரா வாகனங்களுடன் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் யோகா கற்ற மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியைச் சேர்ந்த 3 வயது சிறுமி பிரியா தேவஹாசினி வித்தியாசமான முறையில் பேப்பர் கப் மீது அமர்ந்தும் துணியில் தலைகீழாக தொங்கியபடியும் யோகா செய்து அசத்தி வருகிறார். மயிலாடுதுறையில் பெருமாள் சாமி என்பவரின் பழைய இரும்பு கடையில் 6 முதல் 12 வகுப்பு வரையிலான அரசின் விலையில்லா பாடப்புத்தகங்கள் கட்டுக்கட்டாக பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக வியாபாரி பெருமாள் சாமியை போலீசார் கைது செய்தனர். மேலும் இரும்பு கடையில் பறிமுதல் செய்த பாடப்புத்தகங்களை மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலில் கொரோனா காரணமாக 9 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரோப்கார் வசதி இன்று மீண்டும் தொடங்கப்பட்டது. ஆன்லைன் மூலம் பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே இந்த வசதியை பயன்படுத்த முடியும் என்று ஆலய நிர்வாகம் நிபந்தனை விதித்துள்ளது. தேர்தலை மனதில் வைத்து இது ஏதோ அதிமுக நிதியிலிருந்து வழங்கப்படும் பொங்கல் பரிசு போல் காட்டிக்கொள்ள முதலமைச்சர் முயற்சி செய்து வருவது அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுகவினரை கொண்டு பொங்கல் பரிசுக்கு டோக்கன் வழங்குவதை உடனே நிறுத்த வேண்டும். அனைத்து ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் டோக்கன் வழங்கும் பணி மற்றும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கும் பணி ஆகியவை எவ்வித முறைகேடுகளுக்கும் இடமின்றி ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் மட்டுமே நடைபெற வேண்டும். அதிமுகவினர் பொங்கல் பரிசு டோக்கன் வழங்குவதை முதலமைச்சர் உடனடியாக தடுக்காவிட்டார் திமுக சார்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். இப்படி நேரடியாக ரொக்கம் வழங்கும் முறை அமலுக்கு வந்தால் அது அரசியல் ஆதாயத்திற்குத்தான் பயன்படும் என்பது கொரோனா நிவாரண நிதி வழங்கப்பட்ட பொழுதே சாணக்கியாவின் பாண்டே பார்வை நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டது. எங்களுக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை எங்க கையில கொடுத்துருங்க, நாங்க அவங்க கையில வந்து நேரடியாக கொடுத்துருவோம் அப்படின்றாரு. இது வந்து ஏற்கனவே சொன்னேன், இது எதனால அப்படின்னா ஏற்கனவே வங்கி கணக்குல போயிட்டு இருக்குது. வங்கி கணக்குல ஏன் கொடுக்க வேண்டாம்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா, வங்கிகளை கொடுத்தீங்கன்னா வங்கிகள்ல இருந்து எடுக்கிறக்கா ஒரே கூட்டமா ஆயிடுவாங்க. நீங்க எங்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நாங்க லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அப்புறம் நம்முடைய கட்சிக்காரங்களும் மற்றவங்களாம் சேர்த்து வச்சுட்டு கொண்டு போய் நாங்க வந்து வீடு வீடா கொடுத்துட்டோம்னா அது வந்து பிரச்சனை வராது. நாங்க ரேஷன் கடையில நாங்க வந்து பொருள் கொடுக்கும் போதும் 1000 ரூபாய் பணம் கொடுக்கும், இப்படிதான் டோக்கன் முறையில் கொடுத்தோம். அது மாதிரி நாங்களே வந்து பணத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்க அக்கௌண்ட்ல போட்டுருங்க, எங்க அக்கௌண்ட் நாங்க அவங்க கூட சேர்த்து கொடுத்துருவோம், நம்ம வந்து பாக்கெட்ல அம்மா படம்லாம் வச்சு எங்களுடைய தொண்டர்கள்லாம் போவாங்க, போய் போய் கொடுத்து கொடுத்துடலாம் நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்லாம என்ன தகவல் சொன்னார்னா, அரசாங்கத்துக்கு கொடுத்துருங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்துருங்க, தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அப்ப தம்பி பேர் என்னமா? உங்க பேரு லட்சுமி, தம்பி பேர் என்ன? எங்க சாமியா கொரிசன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? எந்த ஸ்டேஷன்ல கொடுத்தீங்க? எத்தனை நாள் மனு கொடுத்தீங்க? யார்?
கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4 மூதாட்டிகள் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை குப்பனூரை சேர்ந்த 97 வயதானவர் முருகம்மாள், இவருக்கு 75 வயதான மாரக்காள், 70 வயதான லக்ஷ்மி, 65 வயதான பாப்பாத்தி ஆகிய 3 மகள்கள் உள்ளனர். தவிர அவரது மகன் ரங்கசாமி சொத்துக்களை எழுதி வாங்கிக் கொண்டு உயிரிழந்துவிட்டார். தற்பொழுது மருமகள் பாப்பாத்தி முருகம்மாளை துன்புறுத்தி வந்துள்ளார். இது தொடர்பாக ஓராண்டாக புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் முருகம்மாள் மற்றும் அவரது மகள்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றனர். இதை பார்த்த போலீசார் பதறி அடித்து 4 பேரையும் தண்ணீர் ஊற்றி காப்பாற்றினர். சொத்து 25 எழுதிக்கிறாக்கா, ஏற்போட பிள்ளையால படிக்கணும், அப்பா மேல சொத்து எழுதினா தான் கண்ட கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, என் அம்மா போட சொன்னா போட்டோம். இப்ப 12 வருஷத்துக்கு முன்னெல்லாம் அந்த புறாக்கெல்லாம் பண்ணிருந்தாங்க, சொத்தை போறாம பேர் எழுத்துக்கிட்டான். இப்போ தம்பி இருக்கும்போது நான் பத்திரம் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்பவே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோங்க. அப்போ எடுத்து கிச்சன் முடிஞ்சிருக்கு. அப்போ கண்டத்தில் ஒருத்தர் போலீஸ்கார் விட்டாங்க. இப்போ வாடா நாடா செத்து போயிட்டு தம்பி வேணுமாங்கிற கொடுமை பண்ணுறேன். அம்மா சால் இருக்கூடாது சொல்கிறான். செருப்பு தடைக்கிற கரண்ட் விடுறது லைட் ஆஃப் பண்ணி விட்டுறா, தண்ணி விடுறது தண்ணி விடுறதுல என்னென்னமா கொடுமை பண்ணுற சமையன்னு சொல்லி அதெல்லாம் சொல்ல முடியாது சாமி. அண்ணு பணம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க சாமி, 10 ரூபா கொடுத்துன்னு சொல்கிறாங்க. 6 வச்சு கொடுத்தாங்க. அம்மா இருக்கும்போது அம்மா தெய்வ வச்சு கொடுத்துருப்பாங்க. என்னென்னமா சொல்லுது சாமி, அது சொல்ல முடியாத வார்த்தை, கேட்காத வார்த்தையெல்லாம் கேட்குது. அவள் கூட்டு வந்து விசாரிக்கணும் கவர்மெண்ட். அவள் தான் சாமி கேட்குறோம். தம்பி பொண்டாட்டி அவரு பாப்பாத்தாங்க. என்ன கொழு செருப்பு எடுத்து அடிக்கிறாங்க, இப்படியே அடிக்கிறேன். அடிச்சு போடுவாங்க செருப்பு, அடிச்சு போடுவாங்க செருப்புலாங்கிறேன். இந்த அக்குவானு கோபுரம் என்னென்னு சாமி வீட்டில் சொல்ல முடியாது. வார்த்தையில எப்படி சாமி சொல்கிறது? அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்த சாமி, அண்ணன் கொடுத்தோம், டெம்பஸ் போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்தோம், அங்கே கொடுத்தோம், டவுன் பாலில் கொடுத்தோம், இங்கே கொடுத்தோம், கிழங்கு எல்லாமே கொடுத்தோம் சாமி. யாருமே கம்ப்ளைண்ட் எடுத்து நடத்தலை. பாட்டு நகை வாங்கி வச்சு அதையும் கொடுக்க மாட்டேங்குது. ஜனவரி 13 மாஸ்டர் திரைப்படம் திரையரங்கில் வெளியிடப்படும் என்று தயாரிப்பாளர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்ததாக திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சக்தி சுப்பிரமணியம் கூறியுள்ளார். 100% இருக்கைகளுடன் திரையரங்குகளை திறக்க அனுமதிக்க கோரி நேற்று இரவு முதல்வரை நடிகர் விஜய் சந்தித்தார். நீலகிரி மாவட்டம் மசினக்குடியில் காயத்துடன் சுற்றித் திரிந்த காட்டு யானையை கும்கி யானைகள் உதவியுடன் வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி சிகிச்சை அளித்தனர். அண்டை மாநிலங்களில் பள்ளிகளை திறந்தவுடன் மீண்டும் மூடியுள்ளனர். தமிழகத்தில் பள்ளி திறப்பு குறித்து பெற்றோர்கள் கல்வியாளர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளது. சூழலை பொறுத்து பள்ளி திறப்பு குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார். நடப்பு ஆண்டில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நிச்சயமாக நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பொதுவாக அரசுடைய கொள்கை பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற சில மாநிலங்கள் திறந்ததற்கு பிறகு மூடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கல்வியாளர்கள், பெற்றோர்கள் மாணவருடைய கருத்துக்கள் அறிய வேண்டும். அறிந்ததற்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்தான் அந்த முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இந்த கருத்துக்கள் இப்போது துறையின் சார்பாக இது 1 காலத்திற்கு முன்னாலே 2 கருத்துக்கள் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில பெற்றோர்கள் திறக்கலாம், சில பெற்றோர்கள் திறக்கக்கூடாது என்று கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இருந்தபோதிலும் அண்டை மாநிலங்களுடைய நிலைகளை மனதிலே கொண்டு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். உறுதியாக இல்லை. சென்னை சைதாப்பேட்டையில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டணியில் இதுவரை பாஜகவும் எங்களுடன் இருக்கிறார்கள். அதிமுகவை யாரும் நிர்பந்தம் பண்ண முடியாது. ஆகவே கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதிமுக வலிமையான கட்சி. எந்த ஒரு தேசிய கட்சியும் அதிமுகவை அழிக்க முடியாது. அதிமுகவை யாரும் அசைத்து பார்க்க முடியும் என்று நினைத்தால் அவர்கள்தான் அழிந்து போவார்கள். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டால்தான் கூட்டணி என்றும் தெரிவித்தார். எங்களை யாரும் நிர்பந்தம் பண்ண முடியாது. அவர் சொன்னது நேற்று கரெக்ட் தான். அது நானும் அதானே ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டிங்லையும் சொல்கிறேன். நான்
வரலாற்றில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் கிட்டத்தட்ட வந்து 1977 பல தேர்தலில் சந்தித்த போது 7 தேர்தலில் வெற்றி பெற்றது. 7 தேர்தலில் எங்கள் கூட்டணி ஆட்சியா அறுதி பெரும்பான்மையோடு தான் ஆட்சி பண்ணோம். ஸோ அந்த நிலை தான் வந்து 2021லேயும் கண்டிப்பாக அந்த நிலைமை தான் அறுதி பெரும்பான்மையோடு அதிக இடங்களை கைப்பற்றி நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம், புரியுதுங்களா? அதனால் வந்து கூட்டணி ஆட்சிக்கும் அந்த ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அதான் நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். அதில் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு மக்களும் ஒரு தெளிவான தீர்ப்பை தான் என்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்து அன்றைக்கி வந்து மற்ற கட்சிகளோட அன்றைக்கி ஆதரவு தாங்க. திமுகவுக்கு வேணால் அந்த நிலைமை வந்து ஒரு ஊசலாட்ட நிலைமை வந்து அவங்க வந்து வரப்போகிறது இல்லை ஆட்சிக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து பொதுவாக வந்து அந்த கூட்டணி ஆட்சி வரப்போகிறது இல்லை, அவங்களும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஆட்சி அமைக்கும்போது அறுதி பெரும்பான்மையோடு ஒரு தனி ஒரு பெரும்பான்மையோடு தான் நிச்சயமாக அதிமுகவுடைய அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆர் புறத்தில் இந்தியாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டிலே அமையும். அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தொடர்ந்து நீடித்துக் கொண்டு வருகிறது. அதிமுக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி அமைச்சரவையை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள், அது அதிமுகவின் நிலைப்பாடு என்று கோவையில் பத்திரிகையாளரை சந்தித்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி மந்திரி சபையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அது அனைத்து இந்தியாவின் நிலைப்பாடு. நன்றி. தமிழகத்தில் நாளை முதல் டாஸ்மாக் பார்களை 50% இருக்கைகளுடன் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. ஐசிசி கடந்த 10 ஆண்டுகளில் கிரிக்கெட்டில் தலைசிறந்த வீரர்களை தேர்வு செய்து அறிவித்துள்ளது. அதன்படி சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் ஒருநாள் போட்டிக்கான சிறந்த கிரிக்கெட் வீரர் ஆகிய 2 விருதுக்கு விராட் கோலி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரராக ஆஸ்திரேலியாவின் ஸ்டீவ் ஸ்மித்தும், சிறந்த T20 கிரிக்கெட் வீரராக ஆப்கானிஸ்தானின் ரஷீத் கான் ஆகியோரும் தேர்வாகி உள்ளனர். அறம் சார்ந்து விளையாடியதற்கான விருதை இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி வென்றுள்ளார். 2011 இங்கிலாந்து வீரர் இயான் பெல்லின் சர்ச்சைக்குரிய வகையிலான ரன் அவுட்டை திரும்ப பெற்றதற்காக இந்த விருதுக்கு தோனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 8,15,175 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 1,005 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 8,867 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 7,94,228 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 11 பேர் உள்பட 12,080 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 1,07,871 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பபட்டுள்ளனர். இன்று மட்டும் 20,021 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,77,301 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 97,82,669 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 279 பேர் உள்பட 1,47,901 பேர் உயிரிழந்துள்ளனர்.